ஹே காய்ஸ், ஹோண்டாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா சிபி 150R எக்ஸ்மோஷன் அப்படிங்கிற இந்த ஒரு 150cc நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT15 version 2 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,57,000 ஷோரூம் ப்ரைஸில் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சிபி 150R எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சிபி 150R எக்ஸ்மோஷனோட டிசைன் அண்ட் பிரைஸ் எல்லாம் ஓகே நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய கம்யூட்டர் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க, 100cc 125cc அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது மட்டும் இல்லாமல் 150cc ல சிபி 150R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் இந்தியாவில் நம்பர் ஒன் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கக்கூடிய யமஹாவோட MT15 ரைவலாக லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பெஸ்டான டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான டிசைனா இருக்கும். சிபி 300R சேம் டிசைன் பேட்டர்ன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த சிபி 150R பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அப்படிங்கிறது 1,57,000 இல்ல 1,65,000 குள்ள இந்த பைக்கோட பிரைஸ் இருக்கும். நல்ல ஒரு அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இருக்கு. மைலேஜ் அரௌண்ட் 45-48 km/L மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 km/h தாராளமாக போகும். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆன எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டமோட வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17-inch அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்கு. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கும் சரி அண்ட் ரைடருக்கும் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்ல சூப்பராக இருக்குங்க. இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் கம்ஃபர்டபுளுங்க. ஏன்னா இந்த பைக் நம்ம ரெகுலராக நம்ம ஒரு சிட்டிலேயோ ஒரு டிராஃபிக்கில் தான் அதிகமாக ரைட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பைக்கோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் அந்த எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது. மைலேஜும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக எவ்ரிடே யூசேஜுக்கு இந்த சிபி 150R எக்ஸ்மோஷன் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கில் உங்களுக்கு 4 colors வந்து கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பிளாக், ரெட், ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸில் வந்து நமக்கு நிறைய சூப்பரான ஸ்டிக்கரிங்கோட இந்த சிபி 150R எக்ஸ்மோஷன் வரப்போகுது. அண்ட் இந்த பைக் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில்னு கேட்டிங்கன்னா இந்த இயரோட எண்டில் இல்லாட்டி 2025 பிகினிங்கில் சிபி 150R எக்ஸ்மோஷன் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குற சிபி 300Rஓட ஒரு நல்ல பெஸ்ட்டான வெர்ஷனாக தான் சிபி 150R நான் பார்க்குறேன். ஏன்னா நல்ல எர்கனாமிக்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்டு நல்ல இனிஷியல் பிக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 149.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா 15 horsepower 14.7 Nm இந்த பைக்காலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நல்ல இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும், 6-speed இயர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டா சிபி 150R ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்